ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து இறந்த தங்கள் முன்னோர்களின் நினைவாக பலிகர்ம பூஜைகள் செய்து கடலில் புனித நீராடினார்கள். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மண்டைக்காடு கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசித்தனர். உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து நேற்று இரவு முதலே பக்தர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் முகாமிட்டனர். அதிகாலையில் அக்னி தீர்த்த கடலில் பித்ருக்களுக்கு பிண்டம் எள்ளு வைத்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். ஆனால் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்ததால் புனித நீராட வந்திருந்த பக்தர்கள் கடலில் இறங்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் படித்துறையில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக பொதுமக்கள் குவிந்தனர். மயிலாடுதுறையில் சீர்காழி அருகே காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கும் பூம்புகார் காவிரி சங்கமத்தில் முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் செய்து ஏராளமானோர் புனித நீராடி வழிபாடு செய்தனர். பல்லாயிரக்கணக்கானோர் கூடியதால் பூம்புகார் கடைவீதியில் இருந்து காவிரி சங்கமம் வரை 1 கிலோமீட்டர் தூரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றில் 16 தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற காவிரி துலா கட்டத்தில் 1000 மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து காவிரியில் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் கூடுதுறையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்ற பரிகாரங்களை செய்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கூட்டம் அதிகம் காரணமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் குளிப்பதற்கு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டு பொதுமக்களின் அதிக வருகையொட்டி மாநகர காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.